वेलकम टू अस्मेस रेसिपीज இன்னைக்கு நம்ம டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இன்னைக்கு நண்டு மசாலா செய்யறதுக்காக 1/2 கிலோ சேத்து நண்டு எடுத்துக்கேன் மட் கிராப்னு சொல்வாங்க அந்த நண்டு நான் வாங்கிட்டேன் 1/2 கிலோ அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த மேல இருக்க ஓடு எடுத்துட்டு க்ளீன் பண்ணனும் நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நண்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் நண்டை க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே உப்பு மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி வெச்சுโกங்க அப்பதான் அதோட அந்த ஸ்மெல் இருக்காது பாருங்க இப்போ நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நான் இப்போ நண்டு மசாலா செய்யிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பொடி பொடியா நறுக்கி இருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன வீஸ் அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு 4-5 கருவேப்பிலை இலை இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் தக்காளியை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸில போட்டு ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க வேணாம் ஒரு கடாயில 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 கல்பாசி போட்டு பொரிச்சுக்கலாம் கல்பாசி பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா நல்லா வதங்கனோனே நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் இதில இருந்து பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்க போறேன் இப்போ இந்த தக்காளி உப்பு மசாலா எல்லாம் நல்லா வதங்கனோனே இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் அதாவது நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதோட வதக்கிக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சள் தூளோட ரா ஸ்மெல் போன உடனே நம்ம நண்டை இதோட சேர்த்துறலாம் நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட நண்டு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போதைக்கு தண்ணி எதுவும் ஊத்துறணும் அவசியம் இல்லை சோ நீங்க தண்ணி ஊத்தாம அப்படியே வதக்கிட்டுருங்க ஒரு 5 நிமிஷம் இதல வதங்கினா போதும் இப்போ நம்ம இதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம தண்ணி ஊத்தி நண்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு உங்களுக்கு நண்டு சூப் வேணும் அப்படினா மிளகாய் பொடி போடுறதுக்கு முன்னாடி நீங்க சூப் எடுத்துக்கலாம் இப்போ நான் மிளகாய் பொடி சேக்கறேன் இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் 1/2 ஸ்பூன் மல்லி பொடியும் சேர்த்து இந்த நண்டை நல்லா கொதிக்க வச்சிரேன் நண்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துணும் நான் அதுக்காக 6-7 தேங்காய் சில்லு எடுத்துக்கேன் இத நல்லா மிக்ஸில அரைச்சு இதோட நான் சேர்த்துக்க போறேன் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நண்டு ரொம்ப நேரம் கொதிக்கவேண்டாம் சோ ஒரு 4-5 நிமிஷம் தேங்காய் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடலாம் நண்டு இப்போ நமக்கு டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்க फ्रेंड्स கூட மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. Thanks for watching Hashmi's recipes.